வட்டத்தாருக்கு வணக்கம். எல்லாரும் வந்து ஒரு குஷி மூடில் இருப்பீங்க போல் இந்த ஈம கோழியை தூக்கினதில். நான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவரை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தேன். அந்த ட்வீட்டை வந்து நம்ம வட்டத்தில் கூட போட்டிருந்தேன். அது மேட்ரு என்னடான்னா, இந்த ஆள் வந்து ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது இங்கேயே ஆந்திராவில் அந்த ஆள் வந்து பக்காவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஜெகன் கவர்மெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் லொல்லு பண்ணுமோ அப்படியெல்லாம் லொல்லு பண்ண கேஸு, அதுக்குள்ளே டீப்பாக போக விரும்பலை. அட் த சேம் டைம் இங்கே வந்து அமராவதி கேப்டன் இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்சிக்காரவங்கள்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிவிட்டு அரசாங்கத்துக்கு யானை விலை குதிரை விலைக்கு விற்றானுங்க. அதை வந்து இந்த பஜனை கோயிலில் சுண்டல் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஜூரிங்கோ கட்சிக்காரன் எல்லாருக்கும் கொடுக்குறது. இப்போ அந்த ஜூரின்ற வார்த்தை வந்து இந்த விஷயத்தில் உண்மை. அதாவது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸினுடைய வாரிசுகள், நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காரு சந்திரபாபு நாயுடு. இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி புகார் அனுப்பிச்சாப்பில், அதை வந்து ஊற்றி மூட்டானுங்க, அது வேறு கதை. இப்போ இந்த மேட்டர்லாம் எதுக்குடா வெளியே வருதுன்னா, இங்கே வந்து ஆந்திர ஜோதின்னு ஒரு பேப்பர் இருக்குது, சேனலும் வச்சுருக்கான். அவன் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு பயங்கர ஜாலறான். அதே போல் இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்து சகாயத்துக்கு பில்டப் பண்ணலையா, அந்த மாதிரி ஓவர் பில்டப்பு, அந்த பில்டப் பண்ணுற ஆவேசத்தில் ஒரு லெட்டரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கானுங்க. அது என்னடா லெட்டர்னா, யாரோ ஒரு ஐயர், அந்த ஐயர் வந்து கோயிலில் இருக்கும்போது இந்த ஜஸ்டிஸ் வந்து போயிருக்கார், அதெல்லாம் அவன் வந்து ரீகால் பண்ணி இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனதுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறான், சப்ப லெட்டரு. இந்த ஆளுக்கு நான் போட்ட லெட்டர் ஒன்று காப்பி இருந்தது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கொண்டு வந்தாலும் சந்திரபாபு நாயுடு ஆளுங்க வரட்டோன்னு வெயிட் பண்ணுறீங்க, அவனுக்கு கட்டாயம் வரானுங்க, உடனே நீங்கள் ஸ்டே கொடுத்து விட்றீங்க. இந்த லொல்லெல்லாம் எதுக்கு, இந்த ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து ஓகே பண்ண மேட்ரு தான். இது அந்த ஆளுடைய லெட்டர் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் லேட் பண்ணுதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரெண்டு பார்ட்டிக்கும் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்கள், ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சேன். அதை அந்த ஆள் வந்து டிக்கி கீழே வச்சுக்கிட்டான். இப்போ ஐயர் போட்ட சப்பா லெட்டருக்கு கவர்மெண்ட் ஸ்டேஷ்னரி, கவர்மெண்ட்டு ஸ்டாம்பு எல்லாம் செலவழித்து பதிலை போட்டிருக்காப்புல. இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி தான் அந்த போஸ்ட்டு. என்ன அவமதிப்பு வழக்கு எதுனா வருமா என்ன பார்க்கணும்.